ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்கருவாடு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே டேஸ்டான ஒரு கருவாடுன்னே சொல்லலாம். நெத்திலி மாதிரி இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து உப்பு அதிகமாக இருக்குன்ற காரணத்துக்காகவே நிறைய பேர் அவ்வளோவா செய்ய மாட்டீங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் கருவாடு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வாங்க, இது எப்படி செய்யுது சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் டிடிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் அந்த வாழை கருவாடு. இப்படி தான் இருக்கும் அந்த கருவாடு. இது பார்த்திங்கன்னா மேலே வந்து உப்பெல்லாம் நிறையவே சேர்ந்துருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து தண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க. அந்தளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்து அந்த சுடு தண்ணியில் அந்த உப்பெல்லாம் வந்து நல்லா வந்து உறிஞ்சி வந்துடும். அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்லாம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே செய்யணும். ஏன்னா நம்ம டைரெக்டாக எண்ணெயில் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். அந்த மிளகாத்தூள் கருகிடாமல் இருக்கிறதுக்காக ஸ்டார்டிங்கில்தான் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1 கத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால என் மிளகாத்தூள் வந்து கருகாது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் வதக்கி விட்டதுக்கப்புறம் கூட மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறது. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இதுக்கு நம்ம உப்பே ஆட் பண்ணக்கூடாது. கருவாடில் வந்து நிறைய உப்பு இருக்குதுன்னு தெரியும். அதனால் வந்து நம்ம உப்பை ஆட் பண்ண மாட்டோம். இந்த எண்ணெய் வந்து நிறைய இருக்குதுன்னு பார்க்காதீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எண்ணெயே இருக்காது. நல்லா வந்து இது வேக 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 நல்லா வந்து எண்ணெய் எல்லாம் போயிடும், அப்சர்ப் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1-2 நிமிஷம் கூட விட்டுருங்க. ஆனால் வந்து நடுவில் அடிக்கடி கலந்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கருவாடு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணணும். அதனால் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூட தேவையில்லை. இந்த மாதிரி திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். அது எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்காக. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து கருவாடு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கருவாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அசத்தலாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.